பொன்னியின் செல்வன். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி திருவிழாவாக இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பெரிய அளவில் ப்ரெஸ் மீட்லாம் இயக்குனர் மணிரத்னம்லாம் பேசியிருக்காரு. ஓகே, கல்கி எழுதின அந்த வரலாற்று நாவலை மையமாக வச்சு அவர் ஏகப்பட்ட கற்பனை கதையை அதில் சொருகி தான் வச்சுருக்காரு. கற்பனை கதாபாத்திரங்களையும் சொருகி வச்சுருக்காரு. அதை அவர் ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். ஆனால் இயக்குனர் மணிரத்னம் இந்த கற்பனை கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே, எது கற்பனை கதாபாத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தினாரா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி தான் இந்த பயணம். சரி, அப்படி கற்பனை கதாபாத்திரங்கள் எது எது அப்படிங்கிறத தாண்டி இந்த வரலாற்றை எப்படியெல்லாம் திரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, குறிப்பாக சோழர்களுடைய வரலாறை எப்படியெல்லாம் ஒரு படத்தின் மூலியமாக பார்ப்பான் அந்த ஒரு இனத்தை சேர்ந்த, தமிழினம் அப்படிங்கிறது வேறு, ஆரிய இனம் அப்படிங்கிறது வேறு, அந்த பார்ப்பன இனத்தை சேர்ந்த அந்த ஜீனில் ஒருத்தராக இருக்கக்கூடிய இயக்குனர் மணிரத்னம் எப்படி வரலாற்றை இந்த இடத்துல டிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். இன்றைக்கி பொன்னியின் செல்வன் வந்து வெற்றி விழாவாக மாறியிருக்கு. அந்த படம் வெளிவந்த நாட்கள்லேருந்து தஞ்சாவூரை நோக்கி, அந்த கோயிலை நோக்கி வந்து அது ஒரு பெரிய வரலாற்று பொக்கிஷம் அப்படின்னு நினச்சி அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளையும் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளையும் பார்க்கறதுக்கு மக்கள் வந்து மதம் கடந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புறம். இது ஒரு புறம் மகிழ்ச்சி. இன்னொரு புறம், அப்படியே இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த படம் கல்கி எழுதின 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு நாவல் அப்படிங்கிறது, கற்பனை கதாபாத்திரங்களோடு சேர்ந்து எழுதப்பட்ட அந்த ஒரு நாவல் அப்படிங்கிறது இன்னைக்கு படமாக எடுத்திருக்காரு இயக்குனர் மணிரத்னம். இந்த படத்தின் மூலமா மணிரத்னம் சொல்ல வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வணிக வியாபாரம் மட்டுமே அல்ல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். சரி, வணிக நோக்கத்தோட மட்டும் இல்லாமல் வரலாற்றை புனையிறதுக்கு இவங்க எப்படியெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற அந்த படம் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகமான அளவில் வைரலான ஒரு ட்ரோல் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இந்த கல்லும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான். நிச்சயமாக இந்த காட்சிகள் தான் இல்லையா? அப்போது அவளுக்காகத்தான், அவளை மறக்கத்தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த வார்த்தைகளை மையமாக வச்சு இந்த கல்லும் இந்த போரும் எல்லாமே அவளை மறக்கத்தான் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்கே ப்ரொமோவாகவே இயக்குனர் மணிரத்னம் கொடுத்துருப்பார். ஆனால் ஆதித்ய கரிகாலன் வெறும் கல்லுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டவனா அப்படின்னு வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, படித்து பார்த்தீங்க அப்படின்னா, போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையான வரலாறு ஆதித்ய கரிகாலன் அப்படிங்கிறவன் சுத்தமான வீரன், தமிழ் வீரன், சோழ பிற்கால சோழ பேரரசில் ஒரு தமிழை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒப்பற்ற ஒரு வீரனாக இருந்தான் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் ஆனைமங்கலத்தில் இருக்கக்கூடிய செப்பேடுகள் மூலிமா அறிய முடியுது. ஒரு யானை மேலே ஒரு சிங்கம் நின்று போர் புரிஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு வீரன் தான் ஆதித்த கரிகாலன். 12 வயசில் போர்க்களம் புகுந்தவன், 16 வயசில் அந்த பாண்டியனுடைய தலையை வெட்டினவன். சரி, அது தமிழர் அறமா அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, உங்களுடைய தாத்தாவையோ உங்களுடைய அப்பாவையோ ஒருத்தவங்க வந்து திட்டினாங்கனாலோ கொலை செஞ்சாங்கனாலோ அதற்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தானே வந்து அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆதித்ய கரிகாலனும் தன்னுடைய தாத்தாவாக இருந்த உத்தம சீலி அவர்களுடைய மரணத்துக்கு பழிவாங்கணும், அவங்கள வந்து கொலை செஞ்சவங்க வந்து பாண்டியர்கள், அப்படிப்பட்ட அந்த வீரபாண்டியன் வந்து உத்தமசீலியனுடைய தலையை கொஞ்சான். தன்னோட தாத்தாவினுடைய மரணத்துக்கு பழிவாங்கிறதுக்கு ஒரு ஒப்பற்ற பேரனாக நின்று ஒரு நல்ல தமிழனாக பாண்டியனுடைய அதே மாதிரி அவனுடைய தலையை கொஞ்சம் எழுத்தான். இதை அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலில் எப்படி சொல்லியிருப்பாங்க, இயக்குனர் மணிரத்னம் அதை எப்படி காட்டியிருப்பார், அதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அவனை ஒரு குடிசையில் பார்த்தேன். அன்றுதான் நான் 2வது முறை இறந்தேன். நான் பெண் மாப்பு மாறினேன்.
ஒரு சின்ன ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தினிங்கிற அந்த கற்பனை கதாபாத்திரத்தோட வீரபாண்டியன் இருக்கிற மாதிரியான அந்த சீனை வந்து வச்சுருப்பார். இவரை விட்டுருங்க அப்படின்னு நந்தினி கதற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல வந்து ஆதித்த கரிகாலன் அவங்கள கொலை செய்கிற மாதிரியான காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. ஆனால் கல்கியினுடைய புத்தகத்தில் அவரை அந்த போர்க்களத்தில் தேடி போய் ஒளிஞ்சிருந்த அவனை கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், தலையை வெட்டி கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் பதிவு செஞ்சுருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற அந்த நாவலில் குறிப்பிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நந்தினி அப்படிங்கிறது ஒரு கற்பனையான கதாபாத்திரம். அது கல்கியால் அவருடைய கற்பனை வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கதை டிராவல் ஆகிறதுக்கு ஏற்ற வகையிலையும் நந்தினியனுடைய பெயரையும் அந்த கதாபாத்திரத்தையும் அவரே வடிவமைச்சிருப்பார். வரலாற்றில் எந்த இடத்துலையும் நந்தினிங்கிற கேரக்டரே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாவலை தெளிவி இன்னைக்கு இயக்குனர் மணிரத்னம் எடுத்து அந்த நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து ஆதித்ய கரிகாலன் அப்படிங்கிற அந்த அரசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்காக தான் வந்து போர் புரிகிறான் அப்படிங்கிற ஒரு கேவலமான சிந்தனையை தமிழர்களுடைய மனதில் விதைச்சிருக்கார். இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இன்னொரு 10 வருஷம் கழித்து நம்முடைய ஜென்ரேஷன் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது ஆதித்ய கரிகாலன் ஒரு பொண்ணுக்காக போர் புரிஞ்சவனா அப்படின்னு, ஆனால் இந்த மண்ணுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தான் அவன் போர் புரிஞ்சான், சோழ நாட்டு எல்லையை விரிவுபடுத்துறதுக்காக தான் போர் புரிஞ்சான். 12 வயசில் போர்க்களம் புகுந்தவன் எப்படியா பொண்ணுக்காக ஆசைப்பட்டு போர்க்களம் புகுந்திருக்க முடியும்? 16 வயசில் போர் புரிஞ்சு அதுவும் இளவரசனாக மணிமுடி சூட்டப்பட்ட அவன் ஒரு பொண்ணுக்காக, அவன் நினச்சிருந்தா எத்தனையோ பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா அரண்மனையோட வாசலில் வந்து நிற்கும்ல. அப்போது மணிரத்னம் இந்த மாதிரி ஒரு ஆதித்ய கரிகாலனை ஒரு கேவலமாக ஒரு பெண் பித்து பிடித்தவனாக காட்ட வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, காலங்காலமாக அவங்களுடைய இரத்தத்திலேயே ஊறி போன விஷயத்தை தான் மணிரத்னம் வந்து செஞ்சுருக்கார். இந்த பார்ப்பன கூட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாது, 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கைபர் போனன் கணவாய் வழியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சாங்களோ, அதாவது இந்து பரவழியில் நுழைஞ்சாங்களோ, இளமுரியா கண்டத்துக்குள்ளே நுழைஞ்சாங்களோ, அன்ன தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து கோயிலுடைய நிலங்களை ஆக்கிரமித்தாங்க, மன்னனுடைய வசீகரமாக வந்து அவங்களுடைய பேச்சுக்களாகட்டும், கூணக்கும்புடு போடக்கூடிய விஷயங்களாகட்டும், தன்னுடைய வீட்டு பெண்களை அவங்க அடுத்தவங்கக்கிட்ட எப்படிலாம் அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், இது எல்லாமே பார்ப்பனர்களுக்கு கைவந்த ஒரு கலை. அப்படிப்பட்ட ஒரு கலையை மையமாக வச்சு தான் பார்ப்பனர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி நேற்று இல்லை 4000 வருஷமாக சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒப்பற்ற சாதனையாளர்கள் இன்றைக்கும் வந்து தமிழர்களுடைய வரலாறையும் தமிழர்களுக்கான இடத்தையும் கோயிலையும் பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம யோசித்து பார்க்குறதே இல்லை. ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எங்களுடைய சாதி அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ராஜராஜ சோழன் உங்களுடைய சாதி இல்லை இந்த சாதி அந்த சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழர் கூட்டம் என்றைக்காவது ஒரு நாள் அதே சோழ வம்சத்தில் அவனுக்கு மூத்த அண்ணனாக இருந்தானே ஆதித்த கரிகாலன், அவன் எப்படி கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறத என்றைக்காவது ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்குமா? இல்லை ஆதித்ய கரிகாலனை பற்றி ஒரு படத்தில் வந்து இவ்வளோ தூரம் தவறாக வந்து காமிச்சிருக்காங்களே, பெண் பித்து பிடிச்சவனை போல காமிச்சிருக்காங்களே, அவன் எவ்வளோ பெரிய வீரன், இப்படி வந்து காட்டலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மணிரத்னத்தினுடைய போஸ்டரையும் பொன்னியின் செல்வன் போஸ்டரையும் கிழிச்சு எரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா மானத்துக்கும் வீரத்திற்கும் பேர் பெற்றவர்கள். அந்த மாதிரி ஒரு காதல் வயப்படக்கூடிய ஒரு சீன்லாம் வந்து காமிக்கும் போது அந்த காதல் ரசம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், அந்த பெண்களை ரொம்ப அழகாக காட்டுறாங்க. எப்படி வந்து இந்த படத்து பக்கம் அவர் பேர் என்ன, அந்த கேரளாக்காரர் ஒருத்தர் இருப்பார் டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன், அவர் வந்து த்ரிஷாவை அழகாக காட்டின மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் அழகாக காட்டின உடனே அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் போகுதே தவிர, அப்போது எதுக்காக வந்து இந்த படத்தை வந்து மணிரத்னம் வந்து ஒரு பெண் பித்து பிடித்தவனை போல ஆதித்ய கரிகாலனை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்கேள்வி கேட்கல. ஆதித்ய கரிகாலன் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது தான் இது அர்த்தமான உண்மை. இது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.
வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது பிற்கால சோழ பேரரசு, அதனுடைய முதல் அரசனாக இருக்கக்கூடிய விசயாலய சோழன். அதுக்கப்புறம் அவங்க வம்சத்தில் வந்த மற்ற அரசர்கள் எல்லாம் ரொம்ப பட்டத்து இளவரசனாக இருக்கக்கூடிய ஆதித்ய கரிகாலன் அப்படிங்கிறவன். தமிழில் தான் வந்து எல்லாமே பூசை நடக்கணும், கோயில்கள்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் தமிழில் மட்டும்தான் பூசை நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற ஐடியாலஜி உடையும் அவன் வந்தான். அப்படின்னா தமிழ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மூலமொழி, மூத்த மொழி, இதுதான் வந்து உலகத்திலேயே வந்து ஒப்பற்ற மொழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு அதை நிலைநாட்டுறதுக்காக போர் பண்ணவன் தான். அப்படி வந்து எல்லா இடங்களையும் விசாரித்து போகக்கூடிய இடங்களை எல்லாமே தமிழை வந்து பரப்பினவன் தான் ஆதித்ய கரிகாலன். அப்படிப்பட்ட ஒரு வீரன் வந்து இவன் இருந்தான் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழினமும் மேலே வந்து மறுபடியும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பார்ப்பனர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கூட்டு சதி பண்ணி நான்கு பார்ப்பனர்கள் ஒன்றாக இணைந்து ஆதித்ய கரிகாலன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய தலையை வெட்டி எடுத்து ரெண்டு புறமும் தூக்கி எறிந்த நிகழ்வு அப்படிங்கிறது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இன்னமும் காட்டுமன்னார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளில் இருக்குது, அது பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் அது எவ்வளோ காலத்துக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இதுக்குள்ளே தமிழர்கள் விழிச்சுக்கணும் பார்ப்பனர்களுடைய அந்த நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ ராஜராஜ சோழன் வந்து என்னுடைய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சாதிக்காரன் சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களும் வந்து குரல் கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த பார்ப்பன கூட்டம் மட்டும் ஏன் வந்து அவங்க எங்காலுப்பா அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கொலை பண்ணுறவங்களே இவங்க தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரலாற்றில் கல்வெட்டுகள் மூலியமாக வந்து வெளிப்படுத்துதே. அப்போது அவங்கக்கிட்ட போய் நம்ம கோயிலில் போய் திருநீரும் குங்குமமும் கை நீட்டி வாங்குறோமே, அப்போ இந்த தமிழர்களுக்கு மானமும் ஈனமும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. தமிழில் பூசை பண்ணணும், தமிழில் மந்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டாலும் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் சமஸ்கிருதம் ஓதக்கூடிய அந்த நபர்கள்கிட்ட தான் போய் உட்கார வேண்டியது இருக்குது. சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிவாச்சாரியாருங்கிற வார்த்தையே நம்மளோடது தான் அப்படிங்கிறத யாரும் யோசிச்சு பார்க்குறதே கிடையாது. சிவாச்சாரியார் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது தமிழ் வார்த்தையிலடா அது எப்படா உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறது கிடையாது. அப்போது சிவாச்சாரியாருங்கிற வார்த்தையும் அவங்களோட தான் அவங்க மாற்றுறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தமிழர்கள் கேள்வி கேட்காததனோட விளைவு எது சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளையை அழகாக காமிச்சிட்டாங்க அப்படின்னா அது மேலே தான் ஃபோக்கஸ் போகுதே தவிர அந்த மன்னன் எப்படிப்பட்ட மன்னன், அவனை ஏன்டா நீ தப்பாக காமிச்சிருக்க அப்படிங்கிற கேள்வியை பொன்னியின் செல்வன் படம் எடுத்த மணிரத்னத்தை பார்த்து யார் கேட்குறதில்ல. ஸோ பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படம் எடுத்த மணிரத்னம் வந்து அடுத்தடுத்த பகுதிகளில் வந்து கண்டிப்பாக வந்து படம் எடுப்பார் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு. அப்போது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலனை யாரை கொலை செஞ்சாங்க? நந்தினியால் தான் அவர் கொலை, நந்தினி அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் தான் வந்து பெரிய அளவில் ஆதித்ய கரிகாலன் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் அப்படின்லாம் கொண்டு வரலாம். பாண்டியர்கள் வந்து கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிற மாதிரி இவங்க எப்படினாலும் வரலாற்றை திரிப்பாங்க. அப்போது கற்பனை கதாபாத்திரம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து கடந்து போக வேண்டிய தேவை இருக்குது. வரலாற்றை சரியாக புரிஞ்சிக்காமல் நம்ம போகிறதுனால தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா எது வரலாறு அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. ஸோ வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவன் 500-600 ஆண்டு காலம் வரலாறை வச்சுட்டு உலகத்துலேயே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தர்றான். ஆனால் பன்னெடுங்காலமாக வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே முன்தோன்றிய மூத்தகுடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் குடியில் பிறந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ப்ரூஃப் கேட்போம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட ஒப்பற்ற சிந்தனையுடையவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். ஸோ நம்முடைய வரலாறு ஏன் நம்ம உலகத்திலேயே நம்ம தாண்டா பெரிய ஆள் அப்படிங்கிறத அந்த புரிதல் இல்லாமல் நம்ம இருக்கிறதுனால தான் இன்னமும் தமிழர்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் மண்டியிட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நமக்கு மானமும் வீரமும் வந்து நம்முடைய சொத்து அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் வந்து நம்ம பார்த்து உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக போராட வேண்டிய காலகட்டத்திலையும் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். வரலாறை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை சரியாக கடத்துவோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.